கொத்தமல்லி பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி பழம், கடுகு, உளுத்தம்பருப்பு, புளி இதெல்லாம் வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வானில் எண்ணெய் வச்சுக்கேன், கேஸ் ஆன் பண்ணி வானில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுருங்க, பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிங்க. நல்லா வதங்கணும், வெங்காயம் வதங்கணும், கீரை போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதங்கும்போது அது இந்த கருப்பில் எல்லாம் மஞ்சாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சாத்தூள் போட்டுக்கணும், புளி இஞ்சி நல்லா இப்போ புளி போட்டு நல்லா வதங்கிட்டோம். வதங்கும் போது கருவேப்பில, கொத்தமல்லி வந்து மிக்ஸி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்கணும். புளியை ஊற்றிட்டு மஞ்சாத்தூள் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அரைக்கிறேன் இப்போ பச்சையாகவே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டோம். மிச்சத்தை இதெல்லாம் வெங்காயத்துலலாம் வதக்கணும். வதக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுன்னு இப்போ அரைச்சிக்கணும். எண்ணெய் சூடாக இருந்தால் கடுகு போடுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு போடுங்க உடனே உளுத்தம் பருப்பு போடுங்க. மீத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. மஞ்சாத்தூள் போட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல மிக்சியில், இது வந்து கலந்துக்கும். கொஞ்சம் வதங்கணும், நல்லா வதங்கணும்னே இறக்கிடுங்க. அவ்வளோதான், வதங்கணும்னே இறக்கிடுங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சடி ரெடி ஆகிடுச்சு. வதங்கணும், வதங்கினா ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நைட்டாக வந்து எடுத்துக்கலாம்.